ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பிளேலிஸ்ட்டுக்கு தமிழில் செட் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக செட் பண்ணணும், செட் பண்ண முடியும். நீங்கள் எப்படி ஒரு வீடியோவுக்கு தமிழில் ரெடி பண்ணி கிளிக் பைட்டாக வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிளேலிஸ்ட்டுக்கும் தமிழில் வந்து பர்ஃபெக்டான ஒரு நல்ல நீட்டான தமிழில் வச்சிங்க அப்படின்னா தான் வந்து பிளேலிஸ்ட்டை நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது யூடியூப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி தமிழில் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க எல்லா பிளேலிஸ்ட்டுமே வரும். உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட்டோட தமிழில் நல்லா மாற்றணுமோ, இப்போ எந்த பிளேலிஸ்ட்டை தமிழில் மாற்றணுமோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வைங்க. இப்போ மேலே இருக்கிறது தான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டோட தமிழில். இப்போ உங்களுக்கு வேறு தமிழில் வைக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் ரெண்டு கோடு இருக்கும், அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே கொண்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா தமிழில் மாறிடும். உங்களுக்கு எந்த தமிழில் வேணாலும் நீங்கள் அது மாதிரி மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவை எதை வைக்கிறீங்களோ அது நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆயிரும். கொஞ்சம் லேட்டாக இப்போ தமிழில் அப்படியே அங்கே பாருங்கள், தமிழில் சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ இன்னொரு தமிழில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, லாஸ்ட்டில் உள்ள தமிழில் கொண்டு வந்து மேலே வைப்போம். இப்போ மேலே வச்சாச்சு. இப்போ இது தமிழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள். ஓகே, சேஞ்ச் ஆயிடுச்சிங்களா. இது மாதிரி தமிழில் நீங்கள் தாராளமாக பிளேலிஸ்ட்டுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.